தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதங்கள் குறித்து சர்ச்சை கருத்து வெளியிட்ட இலங்கை அரசை கண்டித்தும் ராஜபக்சேவின் உருவப்படத்தை எரித்தும் அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். நெல்லையில் பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் ராஜபக்சேவின் உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையை கண்டித்து தமிழக முன்னேற்ற கழகமும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. தமிழக இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்தி மாண்புமிகு முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் துரித கடிதம் அனுப்புவதை காதல் கடிதம் என்று சித்தரித்து கொச்சைப்படுத்தி தமிழக முதல்வரின் சண்டித்தனம் என்று கேவலப்படுத்தியும் மோடி மந்திரம் என்று சொல்லி பிரதமரை அவமதித்தும் செய்தி வெளியிட அதிமதித்த இலங்கை அரசின் திமிரை அடக்க கச்சத்தீவை இந்திய அரசு மீட்க வேண்டும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வலியுறுத்துகிறது. தேனியில் நேரு சிலை அருகே மாவட்ட அதிமுக சார்பில் நகர்மன்ற தலைவர் முருகேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜபக்சேவின் உருவபொம்மையை எரித்தும் கோஷங்களை எழுப்பியும் அதிமுகவினர் இலங்கையின் செயல்பாட்டை கடுமையாக கண்டித்தனர். இலங்கை அரசை சேர்ந்த அவதூறு செய்திகளை ஒளிபரப்பியதை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கான வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களிடம் வந்து இதய தெய்வம் மாண்புக அம்மா அவர்களிடம் மன்னிப்பு கேட்கவரை நாங்கள் ஓயப்போவதில்லை. ராஜபக்சே போன்ற கொடுங்கோலனை மத்திய அரசு தலையிட்டு அவன் மீது ஐநா சபையும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இலங்கை தூதரகத்தை நாங்கள் முற்றுகிட தயங்க மாட்டோம் என்பதை. ஈரோட்டில் எம்ஜிஆர் சிக்னல் அருகே மாநகராட்சி மேயர் மல்லிகா பரமசிவம் தலைமையில் அதிமுகவினர் ராஜபக்சேவின் கொடும்பாவை எதிர்த்தும் செருப்பால் அடித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல மதுரை, சிவகங்கை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து தமது இராணுவ இணையதளத்தில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கட்டுரையை நீக்கியது மட்டுமின்றி இந்தியாவிடம் அதிபர் ராஜபக்சே பகிரங்க மன்னிப்பும் கேட்டுள்ளார்.